நம்முடைய 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் 9000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு காரணமும் நீங்க தான். அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த 3 வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் சிலவற்றை மட்டும் இங்க நான் நினைவு கூற விரும்புகின்றேன். வேலூர் அரசு பெண்லான் மருத்துவமனையை 187 கோடி ரூபாய் செலவில் உயர் சிறப்பு மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றது. வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கதிரானந்த் அவர்கள் முன்னெடுப்பில் ரூபாய் 2 கோடி ரூபாய் செலவில் சத்துவாச்சாரி ஆர்டிஓ சாலை எதிரில் உள்ள நெடுஞ்சாலையை கடக்க சுரங்கப்பாதை திறக்கப்பட்டுள்ளது. வேலூர்ல 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐடி பார்க் அமைக்கப்பட உள்ளது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு வருகின்ற வெளியூர் மக்கள் நலனுக்காக 250 படுக்கைகள் கொண்ட விடுதி ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. வேலூர் மாநகராட்சிக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டாங்க. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் 1,000 ரூபாய் உரிமை தொகை பெற்றுட்டு இருக்காங்க. இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, இங்க எத்தனை பேரு நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையில நீங்க பயன்பட்டு இருக்கீங்க? கையை தூக்குங்க. பாதிக்கு பாதி வாங்கிட்டு இருக்கீங்க வரல அப்படின்னு. நான் அப்ளை பண்ணிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துருச்சு எனக்கு வரல, எடுத்த வீட்டுக்காரனுக்கு வரல எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சில குறைகள் இருக்கு. இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது 1,16,00,000 பேர். இவ்வளவு பெரிய திட்டத்தை இவ்வளவு குறுகிய காலத்துல செயல்படுத்துறதுல சில கஷ்டங்கள் இருக்கு, சில சிக்கல்கள் இருந்து வாய்ந்த அந்த 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட சேரும். அதற்கு நான் உறுதிமொழி கொடுக்கிறேன்.